பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, அன்பான உடன் ஊழியர்கள் யாவருக்கும் தேவ கிருபையினால மறுபடியும் காலை மன்னா ஊழி சார்பாக உங்களை வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தன் ஆசிர்வதிக்கிறார். கர்த்தர் பாதுகாப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறேன். நான் விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நீ ஜெபிங்க. கர்த்தன் ஒருவருக்கு அவரை ஜெபிப்போம். கர்த்தனை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளிலும், இந்த 11வது மாதம் 18வது நாளிலும், 236வது காலை மன்னாவோடு உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்றைய தினத்தில் அந்த ஆபிரகாம் சாரை நோக்கி பார்த்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் தலைப்பில் ஒரு வசனை தியானித்தோம். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கும் நாம் சில அந்த அதுக்கு ஆதாரமாக இந்த வாரம் முழுவதுமாக கண்களை நோக்கி பாருங்கள், அதை நோக்கி பாருங்கள், ஏறெடுத்து பாருங்கள், இப்படி பார்க்க வேண்டிய வசனங்களை தியானித்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யோவான் சுவிசேஷ 4வது அதிகாரத்தில் 35வது வசனம் வாசிப்போம் என்று சொன்னால், அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறதில்லையா? இதோ வயலினங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லப்படுது. உன் கண்களை, அறுப்பு காலம் வருகிறது, 4 மாதம் இருக்குது, அறுப்புக்கு விளைநிலம் ஆயத்தமாக இருக்கிறது, ஒரு கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த நாள் தலைப்பாக தேவ சித்தம் செய்யும் வாழ்க்கை என்று சொல்லி ஒரு தலைப்பை கர்த்தர் கிருபையால் நான் கொடுத்துருக்கேன். தேவ சித்தம் செய்யும் வாழ்க்கை, தேவ சித்தம் செய்யும் வாழ்க்கை, தேவ சித்தம் செய்வதான் அந்த உலகத்தில் மேன்மையான காரியங்கள். எதை சாதிக்கிறோமோ சாதிக்கலையோ, என்ன செய்கிறோமோ செய்யலையோ, தேவன் நம்மிடத்தில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை செயல்படுத்தினாலேனே போதும், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து பரலோகத்துக்கு போயிடலாம், பரலோகத்துக்கு இந்த பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். அவர் சித்தம் இல்லாமல் எதையாவது செய்து அதனோட வெற்றியாக இருந்தால் கூட அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதான் ஆண்டு சொல்லுவார், நீங்கள் என்ன நோய் கர்த்தானா, உங்கள் இயேசு உங்கள் நாமத்தினால இப்போ சாசை துரத்தணும், நோய்களை குணமாக்கணும்னு சொல்லும்போது, நான் அக்கிரம செய்களை அவங்களை அறியேன்னு சொல்லுவாராம். ஏன் தெரியுமா? அன்றைக்கு அவர்கள் அதை செய்வது தேவ சித்தம் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நம்மளை என்ன விரும்புகிறாரோ அதை செய்யும் போதுதான் அதற்குரிய கூலி நமக்கு கிடைக்கும். ஒரு எஜமான்ட்ட வேலைக்கு போகும்போது அவர் வேலை ஒன்று சொல்லியிருக்கா வச்சுங்களேன், அந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயோ பக்கத்தில் போய் வேலை செஞ்சு வச்சுங்களேன், வேலை செஞ்சுருக்கிறோம், ஆனால் எஜமான் சொன்னது நம்ம செய்யலையே, கூலி கிடைக்காது. அதே போல் அநேகருக்கு தேவ சித்தத்துக்கு மாறாக தேவ சித்தமில்லாத காரியங்களை பிரயாசப்பட்டு செய்து கூலி இல்லாமல் மட்டுமில்ல தோற்று போன அனுபவம் உண்டு. ஆகவே எதை செய்தாலும் தேவசோனை காத்திருந்து நாம் அதை தேவ சித்தப்படி செய்யும் போது நல்ல பலன், நல்ல கூலி, நல்ல ஆசீர்வாதத்தை என்ன செய்யும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் வயல்நிலங்களை கண்ணோக்கி கண்ணில் ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 31லிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். மேலுள்ள சம்பவம் நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ சீசர்கள் இயேசுவை பார்த்து, இயேசுவை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, போஜனம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்று சொல்கிறார். அந்த போஜனம் தான் சுவிசேஷம். அருமையானவர்களே, இது அந்த இந்த வசனம் அப்படி சொல்லுது, சுவிசேஷம் தான் நமக்கு போஜனமாய் காணப்பட வேண்டும். எப்படி நாம் ஒரு சாப்பாட்டை மறக்க மாட்டோம் பார்த்தீங்களா, அதேபோல் சுவிசை அறிவிப்பதற்கு மறக்காதபடி சாப்பாட்டுக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம், எவ்வளோ ஆயத்தப்படுகிறோம், ருசியாக சாப்பிட்றதுக்கு பலவிதம் ஆயத்தம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நிறைய மசாலா சேர்த்து எல்லாமே செய்யணும் பார்த்தீங்களா. இதே போல சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம திட்டமிட வேண்டும். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கமர்ந்திருந்து தேவ ஆவின் உதவியோடு வேத வசனத்து வெளிச்சத்தில் திட்டமிட்டு செயல்படும் என்று சொன்னால் அவர் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதான் நமக்கு போஜனமாய் காணப்படும். இயேசு அதான் போஜனம்னு சொன்னார். ஸ்தோத்திரம். சொல்லிட்டு அப்போ அவங்க சீசர் சொன்னாங்க, அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவர்கள் போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார்கள். ஏன்னா சீசர்கள் ஊருக்குள்ளே போஜனம் கொண்டு போயிட்டாங்க. இவர் வனாந்திரத்தில் ஒரு கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ஒரு சகோதரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இங்கே வந்து நாங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்னு சீசர் நினைக்கிறேன். அப்போ யாரோ சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ, உடனே இந்த அம்மா வந்து தண்ணிக்கு வந்திருக்காங்களே, இந்த அம்மா போஜனம் கொடுத்துருப்பாங்க, நினைச்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, இயேசு அவளை நோக்கி நான் என்னை அனுப்பினுடைய சித்தப்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. போஜனம் என்பது சுவிசேஷம். அதே நேரத்தில் பிதாவின் சித்தம் செய்வது தான் என் போஜனம் என்று சொல்கிறார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய
போஜனமாக இருக்கிறது. போஜனம் சொல்லுவது பிதாவின் சித்தத்தை செய்வது தான் போஜனம் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த வசனத்தை இல்லாமல் இதை பற்றி பேசணும்னா பைத்தியக்காரம்பத்தனமாக தெரியும், என்னையா இது குழப்பமாக இருக்கு சொல்லிட்டு. இயேசு சொன்னபடினால் அது உண்மையில் உண்மை, சத்தியத்தில் சத்தியம், இல்லை மாற்றமே கிடையாது. அப்போது பிதாவின் சித்தம் செய்வது தான் நமக்கு போஜனமாக இருக்கு. இயேசு சொல்லியிருக்கிறார், உங்கள் போஜனமும் ஏன் போஜனமும் அப்படி காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பி இந்த காலை மன்னா ஊழியத்தின் மூலமாக எனக்கு என்னை பேச வைத்து உங்களை கேட்க வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ மனுஷர் எல்லாரும் சொல்லுவாங்க, எழுப்புதல் வரணும்னு சொன்னால் நமக்குள்ள எழுப்புதல் வரணும், குடும்பத்துக்குள்ளே வரணும், சபைக்குள்ளே வரணும், அப்போ தான் தேசத்துக்குள்ளே வரும். ஏன்னா சத்தியத்தை பலமுறை கேட்டு அறிந்து வாசித்த நமக்குள் எழுப்புதல் வரவில்லை என்று சொன்னால், ஒருமுறை சத்தியத்தை கேளாத உபதேசிக்கப்படாத உலக மக்கள்கிட்ட எப்படி எழுப்புதல் வரும், வராது என்று சொல்லுவாங்க. அது சத்தியம், அது உண்மைதான் பிரியமானவர்களே. ஆகவே பிதாவின் சித்தம் செய்து போஜனமாக இருக்கிறது போல அது ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு காணப்பட வேண்டும் சொல்லிட்டு அந்த 36 வசனம் வாசிப்போம் என்று சொன்னால், விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து வைக்கிறான். அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து வைக்கிறான் சொன்னால், இது ஒரு வயல் நிலத்தை சொல்லலை, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆத்துமாக்கள் தான் விளை நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கு சொன்னால், ஜனங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் போய் பிதாவின் சித்தமாகிய பிதாவின் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொன்னால் அந்த ஆத்துமனை அறுவடை செய்வீங்க. அறுவடை செய்யும்போது ஆத்துமனை ஆதாயம் செய்யும்போது பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு இந்த நாளில் எனக்கு கற்றுக் கொடுத்து என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சித்தம் நிறைவேறட்டும், அவர் நாம மகிமைப்படட்டும், நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவளே, கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்படிலாம் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பிதாவின் சித்தம் அப்படின்னு சொன்னால் அழிந்தோர் ஆத்துமாக ரட்சிக்கப்படுது. இதான் நம்ம மேலோட்டம் பார்க்குறோம். இன்னைக்கு வேதத்தை பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:4 எல்லோரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா, எல்லோரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். ஏன்னா இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும், அப்போ தான் உலகத்தை முடிவு வரும்னு வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே ஆண்டோட சித்தம் என்னென்னா, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், எல்லோரும் ரட்சிக்கப்படணும். அதெல்லாம் அவர் உலக ரட்சகராக இந்த பூமிக்கு வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக இருக்கிறார். அன்றைக்கு 2000 ஆண்டுகள் முன்பாக சிந்தப்பட்ட ரத்தம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அனைவரும் ரட்சித்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும், இன்னும் எத்தனையோ லட்ச கோடிக்கணக்கான மக்களை ரட்சிப்பதற்கு அவர் ரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவரும் கெட்டு போவதை ஒருபோது விரும்பவே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த சாரி மத்தேயு சுவிசேஷம் 18:14 ஒருபோதும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் கிடையாது. ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் கிடையாது. எல்லாரும் மறந்திருக்கும் ரட்சிக்கப்படணும் அவர் விரும்புகிறார். நீ நாம செல்ல கோவம் சொல்லுவோம், இவங்களாம் ரட்சிக்கப்படவே மாட்டான், நான் நரகத்தான் போவான். இது எவ்வளோ தவறான வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் ஒருவர் கெட்டுப்படும் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. நாம கோபத்தில் செய்வோம், அவர் ரட்சிக்கப்பட மாட்டான், என் புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டார், என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டார், நாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். தப்பு. இன்னைக்கு இயேசு ரத்தத்தில் உங்கள் வாயை கழுவிருங்க. தண்ணி போட்டு கழுவினா மீண்டும் பேசுவீங்க. இயேசு ரத்தத்தில் வாயை கழுவிட்டு எந்த மனிதனை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் சித்தமெல்லாம் இருக்காருன்னு விசுவாச அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, செயல்படுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு அனைவரும் ரட்சிப்பார். பிரியமான கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இது சொல்லிட்டு நீ பண்ணா 1 யோவான் 2:17 சொல்லியிருக்குது, தேவ சித்தம் செய்கிறவன் என்றும் நிலைத்திருப்பான். தேவ சித்தம் செய்கிறவன் என்றும் நிலைத்திருப்பான், பூமியிலும் நிலைத்திருப்பான், மரணத்து பிறவும் நிலைத்திருப்பான், நித்திய ஜீவன் உண்டு. எந்த ஒரு மனிதன் பிதாவின் சித்தம் செய்கிறார்களோ அவர்கள் இயேசுவை நிலைத்திருந்து கனி கொடுப்பார்கள். இந்த பூமியில் பூமியில் கடந்து போனாலும் நித்திய ஜீவன் பரலோகத்தில் போய் இயேசுவோடு நிலைத்திருப்பார்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவின் சித்தம் செய்வது எவ்வளோ மேன்மையான காரியம் பார்த்தீங்களா, எவ்வளோ அவசியமான காரியம் பார்த்தீங்களா. பிதாவின் சித்தம் செய்யாமல் இந்த வசனத்தபடி நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஏனோ தானும் ஒருவாள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி வாழ மாட்டீங்க. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருபோதும் ஏனோ தானும் வாழ மாட்டீங்க.
நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தினசன செய்தி கேட்டிருக்கிறாங்க. சில ஒரு நாளை கேட்குறாங்க, அவங்கள கேட்காம இருப்பாங்க, அது அவங்களோட சௌரியம். ஆனால் அனுதினமும் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு போது பிதாவின் சித்தம் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, உங்கள் வாழ்க்கை அப்படி ஆசீர்வதிக்கப்படும். அப்போ பிதாவின் சித்தம் செய்ததான் பரலோகராஜ்யம் உண்டுன்னு அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 7:21 பிதாவின் சித்தம் செய்கிறதான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். மேலே வேற மாதிரி சொல்லியிருக்கு, நீங்கள் வாசி பார்த்துக்க. பிதாவின் சித்தம் செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னா பரலோகம் போகவே முடியாது. ஐயா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரைட்டு, ஞானசனம் எடுத்துட்டேன், ரைட்டு, ஓகே, சபைக்கு ஒழுங்காக போயிட்டுருக்கிறேன், ரொம்ப நல்லது, தசமாக கொடுக்குறேன், காணி கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ராத்திரி விழுந்து ஜெபிக்கிறேன், நல்லது நல்லது நல்லது. இது எல்லாம் உங்களுக்காக, ரட்சிக்கப்பட்டது உங்களுக்காக. உங்கள் ஆத்துவா பரலோகத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஞானசனம் எடுத்தது உங்கள் பேர் பரலோகம் எழுதப்படாதுக்காண்டி ஞானசனம் எடுத்திருக்கீங்க. ஆராதிக்க வர்றதுக்கு உங்கள் ஆத்மா பிழைக்கும்படியாக நீ ஆராதிக்கிறீங்க. நீங்கள் ஆசிரிக்கப்பட தேவ செய்தியை கேட்குறீங்க. உபவாசிக்கிறது உங்கள் ஆசை உபவாசித்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அருமையானவர்களே, இதுக்கு மேலே பிதாவின் சித்தம்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் செய்து முடிக்கணும். அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வசனத்தின்படி இல்லை முடியாது. ஆண்டவர் உன் நேசிக்கிற அப்படின்லாம் நினைவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வாழக்கூடாது, பிதாவின் சித்தம் செய்யும்படி வாழ வேண்டும். அப்போது பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவக்கட்டில் பயன்படுத்தப்பட்டு உங்களை அனைவரும் ரட்சிக்கப்பட்டு நீங்களும் பரலோகத்துக்கு போவீங்க. உங்கள் கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் பரலோகத்தை நினைச்சுவாங்க, வருவார்கள் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்படிலாம் சொல்லிட்டு நீ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குது அதை ஞாபகப்படுத்தி நான் முடிச்சிருந்தேன். யோவான் சுவிசேஷம் 4:1 ஆரம்பிக்குது. மத்தியான வேளை 12 இயேசு தாகத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு சமாரியாஸ்திரி அங்கே தண்ணி எடுக்க வராங்க. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழாதவர்கள், அவர்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழாத சகோதரியாக இருக்கிறாங்க. அந்த சகோதரி கிட்ட தான் இயேசு பேசிக்கிட்டு இருக்கார், பேச்சு ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அதனால் அந்த 12 ஊருக்கு வெளியிருக்கிற கிணத்துக்களில் போகிறதுக்கு ஒரு அவசியமே இல்லை. இது பிதாவின் சித்தம், இதை இயேசு செயல்படுத்திருக்கிறது. அங்கே போய் அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. நீ வாசிப்பது எல்லாம் தெரியும், எல்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா செஞ்சு என்ன தெரியுமா, உடனடியாக ஊருக்குள்ளே ஓடி போய் திரளான மக்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திரளான மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பெரியமானே, இதுதான் அந்த அம்மா வாழ்க்கையில் பிதாவு சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவா 4:28-29 வாசிப்பேன்னு சொன்னால் ஸ்தோத்திரம். அதில் அப்பொழுது இந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அந்த ஸ்திரீ யார், உலகத்தால் பாவி அருவறுப்பானவள் என்று புறக்கணிக்கப்பட்டவள். ஏன் அப்படி சொல்லனா, தண்ணிக்கு வந்த நேரம் மத்தியான வேலை. பொதுவாக இன்றைக்கி எல்லா வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது. பழைய நாட்களில் கிணத்து தண்ணி போவாங்க பெண்கள், குடத்தை இடுப்பில் ஒரு குடம், தலையில் ஒரு குடம் வச்சுட்டு போவாங்க, வயிற்று பிள்ளையோட போய் எடுப்பாங்க. அப்படி ஒரு காலம் உண்டு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் அப்படிலாம் தண்ணி எடுக்க வேண்டிய செத்தே போறீங்க. இன்றைக்கி வீட்டு முத்தத்தில் இருக்கிற நல்லியை கூட பிடிச்சி குடத்தை உள்ள தூக்கிட்டு போடாமல் ஓஸ் போட்டு கிச்சனில் கொண்டு பிடிக்கிறோம். நம்ம இன்றைக்கி கிச்சனில் நல்லி வச்சுருக்கிறோம், நல்லது கற்றுக்கணும், ஆசீர்வதி கேட்டோம். ஆனால் அந்த பொதுவாக இந்த கிணத்து தண்ணி எடுக்கும் போது காலையிலையும் போவாங்க, மாலையிலையும் போவாங்க. அதான் தண்ணி எடுக்கிற வழக்கம். இந்தமாக மத்தியால வேலை போயிருக்கிறாங்கன்னா அந்த ஊரால் அந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சகோதரி இருந்தபடினால தான் மத்தியானம் போல் போயிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அற்பமானவங்க, அந்த அற்பமானவங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதான் நீங்கள் உடந்து பார்க்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, போய் குடத்தை வச்சுட்டு போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனசு என்று சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். இதாங்க ஊழியம், இதாங்க ஊழியம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது தான் ஊழியம். அதான் பிதாவின் சித்தம். வேறு பெரிய காரியம் சாதிக்கலாம் ஒன்றும் வேண்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டரை பற்றி நீ என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, ஆண்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது தான் பிதாவின் சித்தம். ஆனால் யாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும், எப்போது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சபை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் எல்லாரிடத்திலும் எல்லா இடத்திலும் பேச முடியாது, எப்போதும் எல்லாரிடத்திலும் எல்லா இடத்திலும் பேச முடியாது. அதை தான் தேவசம் அமர்ந்து நினைச்சினோம், கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நான் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்து வந்தார்கள். அவரிடத்தில் இந்த அம்மா சொன்ன கேட்டு ஊரில் இருக்க அத்திரும்ப இங்கே வந்துட்டாங்கங்க. நீ பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டம், பல லட்சம் செலவு பண்ணி கன்வென்ஷன் கூட்டம் போடுறோம், ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க.
ஒப்பு கொடுத்து பேர் கொடுப்பாங்க. இப்பதான் இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு அத்தனை பேர் ஏதாவது சபை விசுவாசியா இருப்பாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அந்த சகோதரி மூலமாக அந்த கிராமத்தை அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் பார்க்கிறோம். பிரியமானவளே, இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் நிறைவேறிட்டு எப்படி இந்த நேரத்துல இந்த கணத்தண்டைக்கு போக வேண்டும் என்று அந்த கர்த்தருடைய ஆவியானவர் பிதாவின் சித்தம் நிறைவேறிட்டு இயேசு அனுப்பினார். இயேசு அங்க போய் சகோதரி பேசினாரு. அந்த சகோதரி போய் ஊருக்குள்ள போய் ஒரு கூட்டம் மக்கள் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில் பிதாவின் சித்தமா இருக்கிறது. இதெல்லாம் கடந்து போன ஒரு காரியம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு காலம் கடந்தது. ஆனால் இன்றைக்கு சத்தத்தை கேட்ட தேவடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் என்ன, இதான் இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம். அப்போ சொல்ல 9:6 கூட சவுல் ஆண்டவரை சந்தித்த போது முதல் கேட்ட வர வார்த்தை, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, முதல் வார்த்தை. அப்போ தான் ஏசு சந்திக்கிறாரு. கிறிஸ்து விரோதமாக போய் கொண்டு அந்த சவுலை ஆண்டவர் சந்தித்த உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால், இந்தியா என்னங்க அகில உலகம் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இதுவரைக்கும் அப்படி கேட்காவிட்டாலும் இன்றைக்கு உங்களுடைய அதிகாலை ஜபத்தில் இதை கேட்டுக்கிடுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். காலைல ஜெபிப்பீங்களா, துதிப்பீங்களா, பாடுவீங்க, வேதம் வாசிப்பீங்க பார்த்தீங்களா, ஜோம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, உங்களுக்காக குடும்பத்திற்காக ஒரு எனக்காக ஜோம் பண்ணுவீங்க, உங்கள் சபை போதற்காக ஜோம் பண்ணுவீங்க, தேசக்காக ஜோம் பண்ணுவீங்க, தேச ஆளுக்காக ஜோம் எல்லாம் ஜோம் பண்ணுவீங்க. நல்லது நல்லது நல்லது. அதே நேரத்தில் ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கத்தரை போட்டிங்கன்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு ஆன்சர் வரும், அங்கேருந்து ஒரு ஆன்சர் வரும், உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வரும். இன்றைக்கு இங்கே போ, இன்றைக்கு இவங்களை பாரு, இன்றைக்கு இப்படி பேசு என்று சொல்லி, இங்கே போ, இந்த ஆள்கிட்ட போ, இதை பேசு என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது நீங்கள் இந்த வார்த்தையை அறிந்து கீழ்ப்படிந்து போவீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் நிறைவேறு. பிரியமானவர்களே, அற்புதமான ஆண்டவர் ரொம்ப உங்களை நேசிக்கிறார். அவர் இந்த பூமிக்கு சீக்கிரம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களை என்னதான் நம்பி இருக்கிறார். இந்த உலக ரட்சிக்கப்படுறது உங்களே தான் நம்பி இருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷனாக மனுஷியாக இருப்பேன்னு சொன்னால் பரலோகம் மகிழுங்க, பரலோகம் மகிழும். ஏ சீக்கிரம் வந்துடுவார். நீங்கள் ஆசீர்வதிப்படுவீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியபாவளே, நான் இதோடு முடித்துக்கிடுறேன், உங்களை நான் ஜெபிக்கிறேன். சத்தியம் புரிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு இந்த வசனம் நீங்களே வாசி பாருங்கள், இல்லைன்னா அந்த காலமான செய்தி மீண்டும் ஒரு கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். சோமனோமா, அன்பின் பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, சத்தம் கேட்ட அருமையான பிள்ளைகள் நான் செபிக்கிறேன். ஏசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தம் செய்வது என் போஜனம் என்று சொன்னது போல ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேற்றும்படியாக அந்த நடு மத்தியான வேளையில் அந்த வனாந்திரத்து ஊருக்கு வழியில் கிளத்தண்டே போனாரப்பா, சகோதரி பேசினார் ஆண்டவரே. அதே போல் அந்த சகோதரியும் ஆண்டவரே வார்த்தை கேட்டு மனம் திரும்பி அவர்கள் வாழ்க்கை பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக ஊருக்குள்ளே போய் சாட்சி சொல்லி அநேகரை கூட்டி வந்தது போல சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அதிகாலம் எழுந்து ஜெபிக்கும் போது எல்லா ஜெபத்தையும் முடிச்சுட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு சொல்லி வார்த்தை கேட்டு கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்தி பிள்ளைகளை கொண்டு உங்கள் சித்தம் பூமியில் நிறைவேற அநேகர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் சுகமடைய, அநேகர் விடுதலை பெற, அநேகர் ஆறுதல் அடைவதற்கு உங்கள் பிள்ளையை பயன்படுத்தும்படி நான் ஜெபித்து பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தில் கேளுங்க, கர்த்தரோட சொல்லுவார், செயல்படுங்க, தேவநாம மகிமைப்படும், நீங்கள் ஆசீர்வதிப்படுவீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை காலை மன்னோடு சந்திப்போம். அதற்கு தேவ கிருபை நம்மளை தாங்கட்டும். மரணாதா, இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம், பிதாவின் சித்தம் செய்வோம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.